வணக்கம். என் பேரு ரவிக்குமார். அவங்க சொன்ன மாதிரி நான் வந்து ஃபார்மசி முடிச்சிருக்கிறேங்க. முடிச்சுட்டு அதில் டாக்டரேட்டு பட்டம் வாங்கியிருக்கேன். அது துறை சார்ந்த தொழில் வந்து இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து நான் பேசுறதுக்கு என்ன தலைப்பு எடுக்கலாம்னு பார்க்குறப்ப, இந்த காலகட்டத்தில் எல்லாரும் அதிகமாக யூஸ் பண்ணுற வார்த்தை இம்யூனிட்டி இம்யூனிட்டி இம்யூனிட்டி. அந்த ஒரு காரணத்துக்காக, சரி இம்யூனிட்டி வந்து ஏன் நம்ம சொன்னோம்னா, ஏதாவது அது ரிலேட்டடாக ஒரு ஒரு ஃபேக்டோ இல்லை அது ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஓரியண்டாக ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மெடிடேஷன் அண்ட் இம்யூனிட்டி, அதாவது தியானமும் எதிர்ப்பு சக்தியும். நம்ம உடலுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. அது இப்போ மட்டும் இல்லை, எப்பவுமே அந்த அந்த வேலையை, அந்த எதிர்ப்பு சக்திங்கிற ஒரு விஷயம் நம்ம உடம்புல இருக்கிற இம்யூன் சிஸ்டம் மூலயமா அது நடந்துக்கிட்டே தான் இருக்கு. தியானம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி உங்க எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரு புரிதல் இருக்கும். இப்போ தியானம் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட எண்ணமற்ற நிலைக்கு நம்ம பயணம் செய்யணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு ஒரு டூலாக தான் நம்ம வந்து இந்த சுவாசத்தை கவனித்தல், சுவாச பயிற்சி, யோகா, இந்த மாதிரி பல வகையான விஷயங்களை நம்ம பண்றது. சரி, இம்யூனிட்டி அப்படின்னு நம்ம சொல்லணும். இது கொஞ்சம் சயின்ஸ் ஓரியண்டா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. காரணம் வந்து சிலது வந்து இந்த சயின்ஸ் டேர்ம்ஸ் வரலாம், புதுசாக தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பொது ஜன மக்கள், வெகுஜன மக்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தி பார்க்குறேன். அப்படி ஏதாவது கொஞ்சம் சில விஷயங்கள் வார்த்தைகள் புரியல அப்படின்னா கூட அதை நோட் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் கேளுங்க. நம்ம ஏதாவது புரியுற மாதிரி நம்ம எடுத்து சொல்றதுக்கு முயற்சி பண்ணலாம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இம்யூனிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்ப்பு சக்தி, அவ்வளோதான். எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்ப்பு சக்திங்கிறது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபிசிக்கல் ஃபேக்டர், அதாவது அது உள்ளுக்குள்ள வந்து ஏதோ ஒரு தனிப்பட்ட முறையில அதுக்குன்னு ஒரு மெஷின் மாதிரி இருக்கு, அதுதான் வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல் பொதுவாக ஒரு சயின்டிஸ்ட் ரீதியாகவே இருந்து வந்தது. ஆனால் அது வெறும் இம்யூனிட்டி வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு டூல் மாதிரி கிடையாது. அது வந்து ஒரு இன்டர் ரிலேட்டட், அதாவது நம்ம உடம்புல வந்து ஒவ்வொரு பகுதியும், ஒவ்வொரு செல்லும், ஒவ்வொரு அணுவும் இன்டர் ரிலேட்டட், அதாவது ஒன்னோடு ஒன்று தொடர்புடையதுங்க. அது அத்தனையும் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூளை. ஸோ அந்த மூளை அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் பவர் கம்ப்யூட்டர், அதாவது நீங்கள் ஒரு ஒரு 100,000 கம்ப்யூட்டர்ஸ் ஒட்டுக்கா வச்சிங்கன்னா கூட அது ப்ராசஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள இது வந்து மைக்ரோ செகண்ட்ஸில் நம்ம பிரெயின் வந்து வேலை செஞ்சு கொடுக்கும். அவ்வளோ ப்ராசஸ் பண்ணக்கூடியது உள்ளுக்குள்ள, அந்த அளவுக்கு கனெக்டிவிட்டி வச்சிருக்கும் உள்ளுக்குள்ள. பார்த்தீங்கன்னா ஒயர் ஒயராக நிறைய இருக்கும். நம்ம அதை பற்றி தனியாக இன்னொரு வீடியோவில் இல்லைன்னா தனியாக ஒரு டாபிக்ல நம்ம பார்ப்போம். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம மூளையினுடைய சக்தியை பொறுத்து நம்மளுடைய உடல் சக்தி, நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி இருக்கும். இப்போ நம்ம மூளையை பக்குவமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்யூனிட்டி அப்படிங்கிறது வந்து என்னென்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் ஃபேக்டரின்னு நம்ம சொல்லலாம். காரணம் என்னன்னா, ஒவ்வொரு மூடுக்கும், அதாவது நம்ம என்ன மூடுல இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளட்டில் கெமிக்கல்ஸ் ஃபார்ம் ஆகும். இதுக்கெல்லாம் கண்ட்ரோல் யூனிட் வந்து மூளை தான். ஸோ இதை ரிலீஸ் பண்ண வைக்கிறது, இந்த வேலைகளை பண்ணுறது வந்து நம்ம இம்யூன் சிஸ்டம், நம்ம மூளையினுடைய கண்ட்ரோல், அதாவது நம்ம கமாண்டுக்கு தகுந்த மாதிரி அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து வேலை செய்யும். ஸோ நம்ம மூளை பக்குவமாக இருந்தால் நம்ம இம்யூன் சிஸ்டம் பக்குவமாக இருக்கும். எல்லாமே வைஸ் வெர்சா, அதாவது நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணியும் இந்த மூளையை வந்து ஒரு 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 லெவலுக்கு ஒரு பிரிஸ்காக வச்சுருக்க முடியும். அதே சமயம் இந்த மெடிடேஷன், யோகா இந்த மாதிரி, அதில் குறிப்பாக மெடிடேஷன் அப்படிங்கிறது வந்து இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அண்ட் மெடிடேஷன், இந்த தியானம், இதை நம்ம பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா பிரெயின் வந்து அமேசிங்காக ஆக்டிவேஷனில் இருக்கும். பல பகுதிகள் நல்ல விதமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும், அதாவது பழுதடைந்த பகுதிகள் கூட ரீஆக்டிவேட் ஆகி மறுபடியும்
நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஒன்ஸ் அந்த மூளை நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்துக்கு அந்த பாசிட்டிவான கமாண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வந்து இம்யூனிட்டி அப்படிங்கிறது வந்து வேற ஒன்றுமே கிடையாது. நம்ம உடம்புல வந்து லியூகோசைட்ஸ் அதாவது ஒயிட் பிளட் செல்ஸ்ன்னு நம்ம படிச்சிருந்துருப்போம், வெள்ளை அணுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எப்போ நிறையா டைம் நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ் போகும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் டெஸ்ட் எடுத்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கச கச கசன்னு நிறைய இருக்கும், ரெட் பிளட்ஸ் அது ஆர்பிசி டபிள்யூபிசி எல்லாமே வந்து இங்கிலீஷ் மெடிக்கல் டெக்னாலஜியில் அது இருக்கும். அதில் வந்து டபிள்யூபிசின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதுதாங்க எதிர்ப்பு சக்தியினுடைய வெளிப்பாடு. அதாவது நம்ம நமக்கு எதிர்ப்பு சக்தி எவ்வளோ இருக்குது, இல்லை அதிகமாக இருக்கா குறைவாக இருக்கா அப்படிங்கிறத அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு மனிதருக்கு நார்மலாக 4000 11000 செல்கள் ஒரு மைக்ரோ லிட்டர் பிளட்டை எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மைக்ரோ லிட்டர் அதாவது 1 ml 1000 µl சேர்ந்தது தான் 1 ml ஓகேங்களா. அதே மாதிரி அதில் 1 µl 1 ml கூட இல்லை, 1 µl 4000 to 11000 இந்த வெள்ளை அணுக்கள் இருக்கும். ஸோ இந்த வெள்ளை அணுக்கள் 4000 கீழேயும் வரக்கூடாது, நம்ம ரொம்ப வீக்காயிருவோம், அதிகப்படியான டிசீசஸ் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரியே வெள்ளை அணுக்கள் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம ரொம்ப எதிர்ப்பு சக்தியோட இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கக்கூடாது. அது அதிகமாக இருந்தாலும் வேற ஏதோ டிசீசஸ் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம வெள்ளை அணுக்களை அதிகப்படுத்தி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ அது குறையவும் கூடாது, அந்த 11000 to 12000 மேலே போகவும் கூடாது. ரொம்ப ரிப்பீட்டடாக 11000 மேலே இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னாலும் வேற சம்திங் நம்ம கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிள் ப்ராப்ளம் நம்ம பாடிக்குள்ளே இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஒரு கருத்தை நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கணுங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இம்யூனிட்டி அப்படிங்கிறது நம்ம நம்ம இப்போ நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம எல்லாம் என்ன தான் குளிச்சுட்டு வந்துட்டு எவ்வளோ நல்ல உணவுகளை எடுத்துகிட்டு வந்தாலும் மில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியாஸ் வைரஸஸ் ஃபங்கை இன்னமும் நம்மளை அட்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் நம்ம வீட்டை சுற்றி. அதனால தான் எனி டைம் வந்து நம்ம வந்து இந்த விளக்கு ஏற்றுறது, இந்த புகை போடுறது, வேப்பந்தலை இறைக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பியூரிஃபையர்ஸ். ஸோ நம்ம இம்யூன் சிஸ்டத்துக்கு அது கொஞ்சம் பக்கபலமாக இருக்கிறதுக்காக. இதெல்லாம் எதுவுமே இல்லை, நார்மலாகவே சும்மாவே போயிட்டு வந்துட்டு இருக்கோம், பொல்யூஷன்ஸு வீட்டில் எந்த ஒரு கிளீன்லினஸ்ஸும் இல்லை அப்படின்னா மில்லியன்ஸ் ஆர் ஈவன் மோர் தேன் தட் அந்த அட்டாக் நடந்துகிட்டே இருக்கும், 24/7 நடந்துகிட்டே தான் இருக்கும். இதுலேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த இம்யூன் சிஸ்டம் தான். இம்யூன் சிஸ்டத்தில் அந்த லியூகோசைட் அதாவது அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் வெள்ளை அணுக்கள்னு நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த வெள்ளை அணுக்கள் தான் வந்து ஒரு மிலிட்ரி மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு நம்ம உடம்புல பிளட்ல எந்த அளவுக்கு வேகமா செயல்பட்டு அந்த கிருமிகள் இருக்க ஊடுருவிட்டே இருக்கும், 24 hours ஊடுருவிட்டே இருக்கும். சிஸ்டம் வந்து பல வகையான ஜாப்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், உள்ள வர வைரஸஸை கில் பண்ணிக்கிட்டு இருக்கோம், மெமரி பண்ணி வச்சுக்கும், அதாவது உள்ள என்ன இன்வேஷன் நடந்திருக்கு, என்ன மாதிரியான கெமிக்கல் அதாவது என்ன விதமான ஃபாரின் பாடி அந்த வைரஸஸோ இல்லை பாக்டீரியாவோ எது உள்ள வந்திருக்கோ அதை வந்து மெமரி பண்ணி வச்சுட்டு அடுத்த தடவை வந்ததுன்னா கூட அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளுக்குள்ள கெமிக்கல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் வந்து நம்மளோட இம்யூன் செல்ஸினுடைய வேலை. இது பார்த்தீங்க அப்படின்னா பல வகையான மைக்ரோப்ஸ் அதாவது ஃபாரின் இன்வேடர்ஸுக்கும் எல்லா ஃபாரின் இன்வேஷன் பார்த்தீங்கன்னா அந்த சர்ஃபேசஸில் வந்து ஒரு சின்ன கெமிக்கல் ஒன்று இருக்கும், அந்த கெமிக்கலை வச்சு தான் நம்மளுடைய எதிர்ப்பு அணுக்கள் இந்த வெள்ளை அணுக்கள் வந்து ஓ உள்ளுக்குள்ள ஃபாரின் பாடி வந்திருக்கு அதாவது வெளியிலிருந்து ஏதோ கிருமி நம்ம உடம்புக்குள்ளே வந்திருக்கு. எப்படி கண்டுபிடிக்குதுன்னா அந்த கிருமிக்கு மேலே சின்னதாக ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும், அந்த கெமிக்கல் ஒன்று இருக்கும், அந்த கெமிக்கல் வந்து உள்ளே வந்துச்சு நம்ம ரத்தத்துக்குள்ளே வந்த உடனேயும் என்னாகும் அப்படின்னா நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அது வந்து உடனே தகவல்கள் எங்கெங்கெல்லாம் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் கொடுத்து அந்த அந்த இன்வேஷன்ஸ் அதாவது அந்த அந்த பாக்டீரியாவோ வைரஸோ உள்ளே வந்து அது ஃபுல்லாக கில்லாகி வெளியில் போகிற வரைக்கும் இதுக்கு தகுந்த இங்கே எதிர்ப்பு சக்தி உருவாக்கிக்கிட்டே இருக்கும் சரிங்களா. ஸோ இது இது என்ன இதில் வந்து பல வகையான வெள்ளை அணுக்கள் இருக்குது, அதில் வந்து நிறைய சப்டைப்ஸ் இருக்குதுங்க. நம்ம ரொம்ப சயின்ஸாக போக வேண்டாம், அதில் ரெண்டு வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. ஒன்று வந்து ஃபேகோசைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இன்னொன்று வந்து லிம்போசைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. இந்த ஃபேகோசைட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வர்றதை வந்து உடனே
கண்டுபிடிச்சு தகவலை வந்து மூளைக்கு அனுப்புற பக்கம் அனுப்பிச்சு விட்டுட்டு பக்கத்துல இருக்கிற கிருமிகளை எல்லாம் அது கொண்டுகிட்டே இருக்குங்க. இது வந்து ஒரு வகையில அப்பவே வேலை செய்யக்கூடிய ஒரு செயல்பாடுங்க. அது என்ன பண்ணும், அடுத்தது வந்து அந்த லிம்போசைட்டுன்னு நான் சொன்னோம் பாத்தீங்களா, ஒரு வெள்ளை அணுக்கள், அதுக்கு வந்து தகவல் அனுப்பும். அங்க அது என்ன பண்ணும் அப்படின்னீங்கன்னா, இங்கிருந்து போன தகவலை வச்சு அங்க வந்து கெமிக்கல் ஃபேக்டரி, அங்க உடனே வந்து ஓ இங்க வந்து ஒரு வைரஸ் வந்திருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா வைரஸ் வந்திருக்குது, இந்த கொரோனா வைரஸினுடைய கெமிக்கல் அமைப்பு வந்து இந்த இந்த மாதிரி இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு ஆற்றல் கொடுக்கக்கூடிய ஒரு புரோட்டீனை ரிலீஸ் பண்ணும். அதுக்கு பேர் தான் ஆன்டிபாடிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரியுதுங்களா? ஆன்டிபாடிஸ்ங்கிறது வந்து ரத்தத்துல கலக்கிறது வந்து எப்படி கலக்குது அப்படின்னா, மெமரியா, அதாவது ஒரு நம்ம ஃபேகோசைட் அப்படிங்கிற வெள்ளை அணுக்கள் மெமரி பண்ணி வச்சுட்டு அந்த லிம்போசைட் அப்படிங்கிற வெள்ளை அணுக்களுக்கு தகவல் அனுப்பும். அந்த லிம்போசைட் என்ன பண்ணும்னா, இந்த புரோட்டீன், அதாவது என்ன மாதிரி புரோட்டீன்னா, அந்த வந்திருக்கக்கூடிய வைரஸ் ஆர் பாக்டீரியா என்ன கெமிக்கலோட வந்திருக்குதோ அதுக்கு எதிர்ப்பு ஆற்றல் கொடுக்கக்கூடிய புரோட்டீனை வெளிப்படுத்தும். ஸோ இது என்ன பண்ணும், இந்த எதிர்ப்பு ஆற்றல்ங்கிறதுக்கு பேரு ஆன்டிபாடிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஆன்டிபாடிஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க ஈவன் வந்து ஒரு 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 வருஷம் கழிச்சு இல்லை ஒரு 3 மாசம் கழிச்சு கூட, இப்போ இன்னைக்கு சரியாயிருச்சு, ஓகே சரியாயிருச்சுப்பா, ஓகே பரவாயில்ல அப்படின்னா, ஒரு 3 மாசம் கழிச்சு திரும்பி வருதுன்னு வைங்களேன், திரும்பி வரும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இம்யூனிட்டி ஏற்கனவே மெமரி பண்ணி வச்சிருக்குது பாத்தீங்களா, அந்த செல்ஸ் வந்து உடனே அந்த ஆன்டிபாடிஸை வந்து ரிலீஸ் பண்ணும், அதை தாமதிக்காம. மற்ற நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தாமதிக்கும். இந்த இந்த ஆன்டிபாடிஸ் ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி உடம்பு வந்து தயார் பண்ணி பழகிடுச்சு அப்படின்னா, உடனடியா அந்த செயல்பாட்டுக்கு வந்துடும், தாமதிக்காம அது வெளியில போற வரைக்கும் அது போராடிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் வந்து நமக்கு வந்து சின்ன வயசுலயே வந்து இந்த அம்மை தடுப்பூசி போடுறது, இந்த மாதிரி மலேரியா தடுப்பூசி போடுறது, டைஃபாய்டு தடுப்பூசி போடுறது, இப்ப வந்து கொரோனாவுக்கு தடுப்பூசி போடுறது, இதெல்லாம் என்னன்னா டைரக்டா அந்த ஆன்டிபாடிஸையோ இல்ல அந்த ஆன்டிபாடிஸோ உடனடியா தயார் பண்ணக்கூடிய கெமிக்கலையோ உள்ள செலுத்துறது, அதனாலதான் இதை பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது வந்து நமக்கு வந்து செயற்கையா கொடுக்கறதும் ஒண்ணு, அதுதான் இந்த வேக்சின் மாதிரி கொடுக்கறது. அம்மா இப்ப ஒரு குழந்தை வந்து தாய்ப்பால் குடிச்சிட்டு இருக்குதுன்னா, அந்த அம்மா கிட்ட அந்த அம்மா ஊசி போட்டிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அம்மா கிட்ட இருந்து அந்த எதிர்ப்பு அந்த ஆன்டிபாடிஸ் வந்து குழந்தைக்கு டிரான்ஸ்மிட் ஆகும், அதுல இருந்து அந்த குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தி வரும். ஸோ இந்த மாதிரி எதிர்ப்பு சக்தி வர்றது ஒரு விஷயம். இன்னொன்னு, உடனடியா நம்ம பாடியை ஜெனரேட் பண்ணக்கூடிய ஆன்டிபாடிஸ் இல்லைன்னா இம்யூன் பவர் அப்படின்னா, இப்போ ஒரு கொசுவே நம்ம உடம்புல கடிக்குதுன்னா, அந்த கொசு கடிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, உடனடியா அந்த இடத்துல ஒரு ரெட் ஸ்வெல்லிங் வரும். ஏன்னா ரெட் ஸ்வெல்லிங் வந்துருச்சே அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அது என்ன அப்படின்னா, அது இம்யூனிட்டியினுடைய வேலை. அது ஏன்னா இப்ப அந்த இம்யூனிட்டி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, உடனடியா அதை கிரகிச்சுக்கிட்டு அந்த அந்த கொசு கடிச்ச இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய செல்ஸ் வந்து டேமேஜ் ஆயிருக்கும், பிளஸ் அந்த கொசு வந்து உள்ளுக்குள்ள மைக்ரோப்ஸ் உள்ள சுருகிட்டு போயிருக்கும். இதைய வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நம்மளுடைய உடம்புல இருக்கிற அந்த வெள்ளை அணுக்கள் அந்த இடத்துல போய் அதை டெஸ்ட்ராய் பண்ணும். அதை டெஸ்ட்ராய் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா, அதை கில் பண்ணும்போது நம்மளுடைய நார்மல் செல்ஸும் டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ அந்த நார்மல் செல்ஸ் டேமேஜ் ஆகி அந்த இடத்துல லிக்விட் வந்து வெளி அந்த செல்ல இருந்து வெளியில வந்து நமக்கு வந்து வீக்கத்தை கொடுக்கும். ஸோ இந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய இம்யூன் செல்ஸ் அங்கே இருக்கிற டேமேஜ் ஆன செல்ஸை சாப்பிட்றோம், அங்கே இருக்கிற கிருமிகளை சாப்பிட ஆரம்பிக்கும். இப்படி சாப்பிட்டு அதை ரத்தத்தில் கலந்து வெளியேற்றிடும். ஸோ இதுதான் இம்யூனிட்டி இம்யூன் செல்ஸினுடைய வேலை. ஸோ இந்த இம்யூன் செல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இப்போ இது நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். நமக்கு எல்லாம் ஏன் வந்து உள்ளுக்குள்ள ஃபாரின் பாடி போயிருச்சு அப்படின்னாலே, நமக்கு முதல் அறிகுறியே வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆயிருக்கு. இப்போ நீங்க எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா, அந்த இது வச்சு நெத்தியில இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அது என்னன்னா உங்களுடைய டெம்பரேச்சர் ரைஸ் ஆயிருக்கா இல்லையான்னு. ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் அறிகுறி. உள்ளுக்குள்ள வந்து ஒன்ஸ் ஒரு கிருமி வந்துருச்சு அப்படின்னா, நம்ம உடம்புல உடனடியா டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். இதுவும் ஒரு வகையான டெக்னிக், பாடியினுடைய டெக்னிக். இது என்ன பண்றது, ஏன்னா கிருமிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு மேல அதனால உயிர் வாழ முடியாது. அப்ப நம்மளுடைய 100 டிகிரி அந்த ஃபாரன்ஹீட்டுக்கு மேல உடம்பு ஹீட் ஆச்சு அப்படின்னா,
கிருமிகள் கொஞ்சம் கொஞ்சமாக சாக ஆரம்பிக்கும். இதுக்காகத்தான் பாடியினுடைய மெக்கானிசம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிற மாதிரி இந்த பாடியில் அந்த இம்யூனிட்டி வந்து வேலை செய்யும். அது கொல்லும் போது அந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும், அதனால பல கிருமிகள் எக்ஸ்ட்ராவாக சாகும். ஸோ இதுக்காகத்தான் நம்ம உடம்புல டெம்பரேச்சர் அதிகமாகும், வீக்கம் வரும், பாடி பெயின் எல்லாமே வரும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பாடி பெயின் வருது, இந்த மாதிரி இதெல்லாம் வருது அப்படின்னாலே இம்யூன் பவர் வந்து நல்லா வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம். இது வந்து இது இப்போ பல நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் ஆகும். இப்போ ஒரு உடனடியாக இப்போ இம்யூனிட்டி வந்து உள்ளே இருந்தாலும் கூட உடனடியாகவே எல்லா கிருமிகளையும் அது நியூட்ரலைஸ் பண்ணிடாது, அது டெஸ்ட்ராய் பண்ணிடாது. கொஞ்சம் நேரம் ஆகலாம், இல்லை கொஞ்சம் நாட்கள் போல ஆகலாம், அது வரைக்கும் நம்ம பொறுத்திருக்கத்தான் வேணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது எதுக்காக இந்த இம்யூன் சிஸ்டம் வந்து இப்போ இந்த இம்யூனிட்டி நல்லா இருக்கு அப்படின்னா அப்போ அவங்களுக்கு நோயே வராதா அப்படின்னு அர்த்தம் கிடையாதுங்க. இம்யூனிட்டி இருந்தாலும் கூட அவங்களுக்கு நோய் வரும், ஆனால் அந்த நோய் வந்துச்சு அப்படின்னா அந்த டேஞ்சரஸ் லெவலுக்கு கொண்டு போகாத மாதிரி நம்மளுடைய இம்யூனிட்டி பார்த்துக்கும். அந்த இம்யூனிட்டி நல்ல லெவலில் இருந்துச்சுன்னா, அப்படி இல்லை அப்படின்னா நம்மளால வந்து அந்த கிருமியினுடைய இன்வேஷன், அதாவது இன்வேஷன்னா உள்ள நம்ம உடம்புக்குள்ள வெளியிலிருந்து வர கிருமி உள்ள போயிருச்சு அப்படின்னா நம்ம உடம்பு வந்து தாங்காது. இம்யூனிட்டி இல்லை அப்படின்னா உடனடியாக என்ன ஆகும், பக்கத்தில் இருக்கிற செல்களை எல்லாம் அதை அழிக்க ஆரம்பிக்கும், நம்மளுடைய பல ஆர்கன்ஸை வந்து அதை டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோவிட் பார்த்தீங்கன்னா லங்ஸை வந்து டேமேஜ் பண்ணியிருக்கோம், ஸ்வெல்லிங்ஸ் கொடுத்துருக்கோம், நம்மளால மூச்சு விட முடியாது, ஆக்சிஜனை ரிசீவ் பண்ண முடியாது. ஒன்ஸ் ஸ்வெல்லிங் உள்ள நடந்துருச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ள லங்ஸ்குள்ள இருக்கிற சின்ன சின்ன அந்த டியூப்ஸ் எல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா பல்ப் பல்பா சின்ன சின்னதா இருக்கும், அங்கதான் ஆக்சிஜன் வந்து உள்ள போகும், கார்பன் டை ஆக்சைடு வெளியில வரும், அதையெல்லாம் வீங்கிக்கும். வீங்கிச்சு அப்படின்னா நம்மளால உள்ளுக்குள்ள ஆக்சிஜனை உள்ள எடுத்துட்டு போக முடியாது. அதுக்காக தான் இப்ப அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் இந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. இது வந்து இதையெல்லாம் ப்ரொடெக்ட் பண்றது. நார்மலா நம்ம நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்குது அப்படின்னா நம்மளால வந்து இந்த லெவலுக்கு கொண்டுகிட்டு போய் விடாது, அப்படி இல்லைன்னா கொண்டுகிட்டு போய் விட்டுரும், ஓகேங்களா? இதுவே சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னா இம்யூனிட்டி இருக்கு, சில சமயம் இது வந்து மால் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மால் ஃபங்க்ஷன்னா இம்யூனிட்டி இருக்கிறதுனாலயே சில சமயம் வந்து நம்ம உடம்புக்கு உபாதைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து கொஞ்சம் ஜெனட்டிக் ஃபேக்டர், இது வந்து இந்த ஃபாரின் இன்வேஷன் அதாவது வைரஸ் வர்றதுனாலயோ பங்கை வர அது மாதிரி இல்லாம உடம்புல இருக்கிற இம்யூன் செல்ஸ் அதாவது நம்மளுடைய வெள்ளை அணுக்கள் அந்த வெள்ளை அணுக்கள் சுரக்கக்கூடிய சில கெமிக்கல்ஸே போய் நம்மளுடைய செல்ஸையே வந்து டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கு பேரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டயாபெட்டிஸ், அதுல டயாபெட்டிஸ்லயே ரெண்டு வகை இருக்கு, அதில் ஒரு வகை வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸுங்க. அப்புறம் முட்டி வலி, ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் வந்து ஒரு காமன் எக்ஸாம்பிள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ அப்படி நடக்கும் அப்படின்னா ஜெனட்டிக்காக இம்யூன் செல்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் நார்மலாகவே இருந்துச்சு அப்படின்னா அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நார்மலாக இதுதான் ஓவர் வியூ ஆஃப் இம்யூன் செல்ஸுங்க. அதாவது வெள்ளை அணுக்கள் அப்படிங்கிறது தான் எதிர்ப்பு சக்தி, அந்த வெள்ளை அணுக்கள் வந்து உள்ளுக்குள்ள வர கிருமிகளை எல்லாம் வந்து அழிக்கும், பிளஸ் நம்மளை 24 மணி நேரமும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். எப்போ உள்ள வந்தாலும் அங்கே போய் மிலிட்ரி ஃபோர்ஸை அனுப்பிச்சுட்டு அவங்க எல்லாத்தையுமே வந்து கொண்டு அவங்களையெல்லாம் வெளியில அனுப்புறது தான் இந்த வெள்ளை அணுக்கள்னுடைய வேலை. இது எப்போவெல்லாம் டேமேஜ் ஆகும், இந்த இம்யூன் சிஸ்டம் எப்போவெல்லாம் டேமேஜ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உணர்வு நிலை, உணர்வு நிலை வந்து நெகட்டிவா இருக்கு அப்படின்னா அந்த செகண்ட்லயே நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் பாதிப்படையும், ஓகேவா? ஸோ ஒரு உதாரணத்துக்கு ஒரு நல்ல விஷயங்களை நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஹாப்பியா இருக்கும் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா இம்யூன் பவர் வந்து எப்பவுமே, அதாவது நான் சொல்றது எப்பவுமே ஹாப்பியான மனநிலையில நம்ம இருக்கோம் அப்படின்னம்னா வி வில் ஹாவ் பாசிட்டிவ் இம்யூன் பவர். அது இல்லாம நம்ம வந்து ஒரு 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 நெகட்டிவான விஷயத்தை யோசிக்கிறது, பேசுறது, பார்க்கறது, நம்ம நினைச்சிட்டு இருப்போம் பார்க்கறது தானே, நியூஸ் பார்க்கறது தானே, நியூஸ் டிவியை பார்க்கறது தானே. ஸோ நம்ம வந்து நியூஸ் பார்க்கறதுனால நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கும்போது வந்து நம்ம மூளை வந்து என்ன பண்ணும் அப்படின்னீங்கன்னா இன்னும் பாரு பாரு பாருன்னு தூண்ட வைக்கும். அதுக்கு காரணம் வந்து மூளையில இன்னொரு கெமிக்கல்ஸ்
ஃபார்ம் ஆகும். நம்ம அதை தனியாக இன்னொரு மூளை பற்றி பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ அது என்ன பண்ணணும்னா தூண்டி பார்க்க வைக்கும். ஆனால் சப்கான்சியஸ் மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவிட்டி வந்து நம்ம சப்கான்சியஸ் மைண்டில் போய் ரெக்கார்ட் ஆகிடும். அது ரெக்கார்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்க போகும்போது திடீர்னு பயம் வரும், கனவு கெட்ட கனவு வரும், திருடனை பிடிக்கிற மாதிரி இருக்கும், திருடனை நம்மளை பிடிக்கிற மாதிரி இருக்கும், யாரோ நாலு பேர் திடீர்னு துரத்துற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தூக்கத்தை கெடுக்கும். ஸோ தூக்கத்தை கெடுக்குது, நம்மளுடைய சோகமான மனநிலை, சோகமான வார்த்தைகள், சோகமான பார்வை, இது எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை வந்து டிப்ரைவ் பண்ணும். அதாவது அது சரியா வேலை செய்யறதுக்கு இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வரும். இப்ப நீங்க கோவிடே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து நீங்க பரிசோதனை பண்ணி நீங்களே சுயமா பார்த்தீங்கன்னா கூட புரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கோவிட பத்தி யோசிக்காதவங்க இல்ல அத அவங்கவுங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களை விட இந்த கோவிட் கோவிட் ஐயோ ஐயோன்னு பயந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய இந்த இது மாதிரியான அஃபெக்ட் வந்து நிறைய இருக்கும். இது காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து டீக்ரேட் ஆயிருக்கும் இந்த பயத்தினாலேயே. அதுக்காகத்தான் பயப்படாதீங்க, திரும்ப திரும்ப அந்த நெகட்டிவ் நியூஸஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. அது அரசியலா இருந்தாலும் சரி, இல்லை நியூஸ் இந்த கோவிட பத்தின நியூஸஸாக இருந்தாலும் சரி, ஸோ முடிஞ்ச வரைக்கும் சரி அது வந்துருச்சு ரைட்டு, நம்ம என்ன ப்ரொடெக்ஷன் பண்ணலாம், அந்த லெவல்ல நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி மாற்றலாம், இது மாதிரி. அதே மாதிரி பேட் ஃபுட்டு, மெயின் திங் பேட் ஃபுட்டு, எந்த மாதிரி நம்ம ஃபுட்டு எடுத்துருக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நம்மளுடைய பிளட்டில் கெமிக்கல்ஸும் ஃபார்ம் ஆகும். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பிளட்டினுடைய பிஹெச் இன்னண்ட் அரவுண்ட் 6.5-7 இருக்கணும். யூரின் பிஹெச் கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்கு வரும் இல்லைங்களா. மெயினாக பிளட்டு தான் வந்து நம்ம உடம்புக்குள்ள சுற்றிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எந்த அளவுக்கு வந்து ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அந்த அளவுக்கு பிளட்டினுடைய அமிலத்தன்மை அதாவது ஆசிட் தன்மை அதிகரிக்கும். ஸோ எளிதில் டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவு வகைகள், அந்த ஆசிட் பிஹெச் தராத உணவு வகைகள் எது எதுவோ அந்த உணவு வகைகள் சாப்பிடும்போது நம்மளுடைய இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இம்யூனிட்டி லெவல் குறைய ஆரம்பிக்கும். சரி, வேற என்ன முறையிலெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதாகும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ். எனி டைம் ஏதாவது ஒரு நெகட்டிவ் திங்கிங்கை வச்சு ஐயோ இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு தூக்கம் வராது, அதனாலேயே இம்யூனிட்டி குறைய ஆரம்பிக்கும். பய உணர்வுல இருந்துகிட்டே இருக்கும். பய உணர்வு, ஸ்ட்ரெஸ், பேட் ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைலு, தூக்கமின்மை, இது எல்லாமே நம்ம இம்யூனிட்டி பவரை குறைக்கும். இதுக்கு ஜஸ்ட் எல்லாமே ஆப்போசிட்டா நம்ம பண்ணும்போது இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தியாகும். இன்னும் ரொம்ப ஈஸியா அடுத்த லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு நம்ம வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ள வருது. ஏன் வந்து மெடிடேஷன் அண்ட் இம்யூனிட்டி இந்த இடத்துல நான் கொண்டு வந்தோம் நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப நிறைய எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா மெடிடேஷன் அப்படின்னு சொல்லும் போது ஓகே மெடிடேஷன் பண்ணா நல்லா இருக்கு, மெடிடேஷன் பண்ணா நல்லா இருக்கு, ஓகே ஹவு அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேருக்கு பதில் சொல்ல தெரியாது. காரணம் என்னன்னா ஏன்னா அந்த டேட்டா இல்லை அதை வெளியில சொல்லக்கூடியது வந்து இப்ப மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்தியன் பீப்புளுக்கு அது மேல ஒரு புரிதல் இருக்கலாம் இல்ல தெரிஞ்சு வச்சிருக்கலாம். ஃபாரின் பீப்புள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெஸ்டர்னர்ஸ் எஸ்பெஷலி பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்மளுடைய சிஸ்டம் அப்படிங்கும்போது இப்படி எல்லாம் இருக்குமா, இதெல்லாம் வந்து சும்மா அப்படிங்கிற மாதிரியான புரிதல் இருக்கும். இப்ப அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்ப இதை கையில எடுத்து அதுக்கு இப்ப டேட்டாவும் ஜென்ரேட் பண்ணி வெளியில விட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது ஒரு வகையில ஹோப்ஃபுல்லா எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆகும், ரீச் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா டேட்டா இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி மேல ரொம்ப நம்பிக்கைத்தன்மை இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் டேட்டா இல்லாத போது புதுசா ஒருத்தர் மெடிடேஷனுக்குள்ள வர்றாங்க, நீங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு வெறுமனே சொல்றதை விட நம்ம ஒரு பாருப்பா நம்ம வந்து இந்த மாதிரி டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரி பெரிய ஆர்டிக்கல் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து புதுசா வரவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு நம்பகத்தன்மை வரும், கான்பிடன்ஸ் ரைஸ் ஆகும், அதுலயே அவங்க மெடிடேஷன் இன்னும் பெட்டரா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து இதுல வந்து மக்களுக்கு வந்து ஒரு 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 எக்ஸ்ட்ரா அடிஷனல் கான்பிடன்ஸை கொடுக்கறதுக்காகத்தான் நம்ம வந்து இந்த மெடிடேஷனுக்கு டேட்டா ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கறதுதான் நம்ம என்னுடைய நோக்கமா இருக்குதுன்னு நினைக்கல. நம்ம வந்து இப்ப முடிஞ்ச வரைக்கும்
இப்பதான் ஃபாரின் கண்ட்ரிஸ்லயே வந்து டேட்டா ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம், என்ன மெடிடேஷன் பண்றதுனால என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதாவது பவர்ஃபுல், அதாவது இம்யூனிட்டியை வந்து பவர்ஃபுல்லா மாடிஃபை பண்ணுது. இப்போ நம்ம உடம்புல வந்து வலி வருங்க, இந்த வலி வருது அப்படின்னா நம்ம உடம்பு வந்து அதுல வந்து நிறைய வந்து வலியை உண்டாக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி வந்து உண்டு பண்ணுது. ஏன்னா அந்த அந்த கிருமியை வந்து வெளியேற்றுறதுக்கு அவசரம். ஸோ அந்த வலியை ஏற்படுத்தாம இருக்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த இந்த கேன் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே இம்யூனிட்டி கம்மியா இருக்கிறவங்களுக்கு, இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர் இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி உடல் வலி வருது, அடிக்கடி காய்ச்சல் வருது, மூச்சு திணறல் வருது. இதெல்லாம் இந்த மெடிடேஷன் பண்ணும்போது படிப்படியா குறைய ஆரம்பிக்குது. ஸோ அந்த வலியை வந்து உண்டாக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து குறையறதுக்கு இந்த மெடிடேஷன் வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 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 பக்கமா ஒரு ஒரு ஆர்டிக்கல்ல வந்து சோப்ரா சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் வெல்பீயிங் இன் கலிஃபோர்னியா, அங்க வந்து ஒரு ஒரு மெடிடேஷன் சென்டர், அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு 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 குரூப் ஆஃப் பீப்புள், அதாவது ஒரு ரெண்டு விமன் பார்ட்டிசிபென்ட்ஸ், அதாவது ஒரு 10 பேர் 10 பேர் இருக்காங்க அப்படின்னா 10 பேர்த்த வந்து வெக்கேஷனுக்கு ஒரு 6 நாள் வெக்கேஷனுக்கு அனுப்பிச்சு விடுறாங்க, இன்னொரு 6 பேர்த்த வந்து மெடிடேஷன் பண்றதுக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. அந்த அவங்களுக்கு வந்து பிளட் சாம்பிள்ஸ் ஃபர்ஸ்டே கலெக்ட் பண்றாங்க. அதாவது அந்த மெடிடேஷன் பண்றதுக்கு முன்னாடியும் வெக்கேஷனுக்கு போறதுக்கு முன்னாடியும் பிளட் சாம்பிளை கலெக்ட் பண்றாங்க. ஏன் எதுக்காக கலெக்ட் பண்றாங்க அப்படின்னா, இப்ப நீங்க மெடிடேஷன் பண்றதுக்கு முன்னாடியோ இல்லை வெக்கேஷன் போறதுக்கு முன்னாடியோ கிட்டத்தட்ட அவங்க ஒரு 20,000 ஜீன்ஸை வந்து ஸ்டடி பண்ணி பாக்குறாங்க, அது எந்த மாதிரி வேலை செய்யுது அப்படின்னு. இப்போ சோகமான மனநிலையில இருந்தா அந்த ஜீன்ஸ் எல்லாமே வந்து அதனுடைய வேலைகளை வந்து குறைச்சிருக்கும், இல்லைன்னா நெகட்டிவா வேலை செஞ்சிருக்கும். இவங்க ரெண்டு பேருமே வந்து வெளியில, அதாவது ஒரு பாசிட்டிவான ஏரியாவுக்கு போறாங்க, ஒருத்தர் வந்து டூருக்கு போறாங்க, இன்னொருத்தர் வந்து மெடிடேஷனுக்கு போறாங்க. இவங்க ரெண்டு குரூப்பையுமே ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்குமே பாசிட்டிவ் ஃபீட்பேக் வருது. ஏன்னா ரெண்டு பேருமே வந்து ஹாப்பியான ஒரு அட்மாஸ்பியருக்கு போறாங்க. அதுல மெடிடேஷன் பண்ணினவங்களுடைய அந்த ஜீன் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இவங்களை கம்பேர் பண்ணும்போது. ஸோ என்ன தெரியுது அப்படின்னா ஜீன் லெவல்லையே மாற்றத்தை மெடிடேஷன்னால பண்ண முடியுது, அவங்களுடைய எதிர்ப்பு சக்தியை இதுலயே நம்மளால அதிகப்படுத்த முடியும் அப்படிங்கிறத வந்து இந்த ஸ்டடி சிம்பிளா ரெண்டு ஒரு குரூப்பை வந்து டூர் அனுப்புறாங்க, இன்னொரு குரூப்பை மெடிடேஷன் பண்றாங்க, அவங்க பிளட் சாம்பிளை எடுத்து முன்னாடி ஒரு தடவை மெடிடேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு தடவை, 1 மாசம் கழிச்சு ஒரு தடவை பண்ணி பாக்குறாங்க, அதுலயே அவங்களுக்கு அவ்வளோ ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்றாங்க. ஸோ மெடிடேஷன் பண்ணும்போது நம்மளுடைய ஜீன் லெவல்ல நல்ல மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மெடிடேஷன் பண்ண பண்ண இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் மாதிரியே நமக்கு டிப்ரெஷன் ஏற்படுறது குறையுதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மறதி, அல்சீமர் டிசீஸ் இந்த மாதிரியான மூளை, அதாவது மூளை வந்து செத்து போய் மூளை செல்கள் ஒவ்வொன்றா படிப்படியா செத்துக்கிட்டு போறதுக்கு பேர் தான் இந்த அல்சீமர் டிசீஸ். இது எல்லாமே குறையுது அப்படின்னு சொல்லி டேட்டா ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் டேட்டா, சயின்டிபிக் டேட்டா அவைலபிலிட்டி இருக்குங்க. இதை நம்ம பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து எனி டைம் ஹாப்பியா, அதாவது நீங்க வந்து மெடிடேஷன் நீங்க பண்ண பண்ண நீங்க சுவாசத்தை கவனிக்க கவனிக்க உங்களுடைய சுவாசம் வந்து ஆழமாகும், ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ஆகும். அப்படி ஆக ஆக அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், உங்களுடைய மூடு வந்து சோகமான மனநிலையில இருந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து பாசிட்டிவான மனநிலைக்கு மாற்றம் ஏற்படுதுங்கிறத வந்து கண்டுபிடிச்சு வெளியில சொல்லியிருக்காங்க. அது போக வலிகளை வந்து உடம்புல வந்து வலிகள் ஏற்படுத்தும், நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியே வந்து வலிகளை ஏற்படுத்தும் நம்ம சொன்னோம், அந்த வலிகளை வந்து வெகுவா குறைக்குது அப்படிங்கிற ஆராய்ச்சியும் வெளியில வந்திருக்குது. அது போக பாத்தீங்கன்னா ஹெச்ஐவி பேஷன்ஸுக்கு வந்து அந்த வைரஸை கொல்றதுக்கான ஒரு கெமிக்கல், ஒரு ஒரு வெள்ளை அணுக்கள்ல ஒரு வகை CD4 அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வெள்ளை அணுக்கள் வந்து அதிகப்படியா சுரக்குது, அதனால வைரஸ் ஹெச்ஐவி வைரஸஸ் வந்து எண்ணிக்கையில குறையுது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹெச்ஐவி வைரஸே குறையுது அப்படின்னா
கொரோனா வைரஸ் உட்பட குறையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அது போக நம்மளுடைய உடம்புல அந்த ஆன்டிபாடிஸ்ன்னு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, மெமரியை வாங்கி வச்சுக்கிட்டோ இல்லை வேக்சின் மூலியமாகவோ குறிப்பிட்ட சில டிசீஸுக்கு அந்த ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். ஏதாவது இப்போ கொரோனா வைரஸ்னா அந்த கொரோனா வைரஸுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற ஆன்டிபாடிஸ் வந்து நம்ம உடம்புல வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அது வந்து எப்போ ப்ரொடியூஸ் ஆகுது, நல்லபடியாக அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா, இந்த மெடிடேஷன் வந்து நீங்கள் ரொம்ப நேரம் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆன்டிபாடிஸ் வந்து ரொம்ப அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் ஹேர்ட் இம்யூனிட்டி வந்ததுக்கப்புறம் இல்லையா, நீங்கள் ஒருவேளை வேக்சின் போடணும்னு விருப்பப்பட்டு போட்டிருந்தீங்கனாலும் இம்யூனிட்டி ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்படி இல்லைனாலும் ஜென்ரல் இம்யூனிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இம்யூனோக்ளோபுலின் ஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எஸ், இம்யூனோக்ளோபுலின் ஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து எங்கெல்லாம் அதிகமாக இருக்கும் இந்த இம்யூனோக்ளோபுலின், அதாவது இது வந்து ஒரு எதிர்ப்பு சக்தி. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த மூச்சு, இந்த தோல், இந்த இந்த குடல் பகுதிகள், இந்த ஏரியாவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வேஷன்ஸ், அந்த கிருமிகளினுடைய இன்வேஷன்ஸ் உள்ள போறது வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ இந்த இம்யூனோக்ளோபுலின் ஏ, அதாவது எஸ் இம்யூனோக்ளோபுலின் ஏ அப்படிங்கிற லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு அப்படின்னா இந்த கிருமிகளே உள்ள போகாத அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ண கூடும் முடியும். அதுக்காகத்தான் தியானம் வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி இப்போ வெகுவா நிறைய ஆர்டிகல்ஸ் இப்படி ஒன்றுன்னா ஒன்றுன்னா வர ஆரம்பிச்சிருக்குது. ஸோ நம்ம தியானம் பண்ண பண்ண நம்ம உடம்புல வந்து எதிர்ப்பு ஆற்றல் வந்து இயற்கையான முறையிலேயே அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து இப்போ வரல, கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாவே நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி வெளியில வந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்னும் நிறைய சயின்டிஃபிக் டேட்டாஸ் வந்து வெளியில வந்துச்சு அப்படின்னா இதை வந்து ஒரு ஸ்கூல் லெவல்ல ஒரு குழந்தைகள்ல இருந்தே இதை இதுக்கான பயிற்சிகளை கொண்டுகிட்டு வர்றதுக்கு உலக லெவல்ல எல்லாருமே சிபாரிசு பண்ண ஆரம்பிப்பாங்க. இது வந்து இந்த மாதிரி இப்ப பிஎம்சி மாதிரியோ இல்லை மெடிடேஷன் சென்டர்ஸ் வேற ஏதாவது வந்து நிறைய யூனிவர்சிட்டியோட மிங்கிளாகி இதை வந்து நம்மளால வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. பார்ப்போம், நம்ம இதன் மூலியமா யாராவது இதை ஓகே இந்த மாதிரி நம்ம டேட்டா ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னாங்கன்னா அவங்க கண்டிப்பாக கொண்டுகிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம நம்புவோம். ஸோ தியானம் பண்ணும்போது நீங்கள் மற்ற ஒர்க்கு மற்ற என்ன உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதையும் பண்ணுங்க. ஸோ தியானம் பண்ணும்போது அந்த சுவாச பயிற்சி, அந்த ரிதம், அதாவது ஒரு 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 ஸ்லோ அண்ட் ஸ்டெடியான அந்த ப்ரீத்திங் பண்ணி அதை கவனிச்சுக்கிட்டே இருக்க உங்களுக்கு தானா உங்களுடைய பிரெயின், உங்களுடைய உடல் இது மொத்தமும் அந்த காம் ஸ்டேட்டுக்கு போகும். அந்த காம் ஸ்டேட்டுக்கு போகும்போது உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியில போறதுக்கு தயாராகும், இந்த இம்யூன் பவர் ரொம்ப ஜாஸ்தியாகும், உடம்புக்குள்ள டைஜஷன் அப்படிங்கிற விஷயம் நல்லா நடக்க ஆரம்பிக்கும், இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் கழிவுகளை வெளியில போகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் காம் ஸ்டேட்ல வச்சிருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப அதிக நேரம் தியானம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவோம்.